இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் விடுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த டியூட்டோரியலில் எப்படி ஒரு ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ மொசைக் எஃபெக்ட் தருது சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல, இனிமேல் தொடர்ந்து போட்டலாம் இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் விடுற வீடியோஸ்லாம் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும், உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகேங்களா, வாங்க நம்ம டியூட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை நான் கூகுளில் இருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ்னு ஒரு ஃபோல்டர். இந்த ஃபோல்டரில் ஒரு 25 இமேஜ் எடுத்திருக்கேன், உங்களுக்கே தெரியும். 1, 2, 3 25 இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ், அதுக்கப்புறமா இந்த மெயின் இமேஜ், இது ரெண்டும் தான். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம ஃபோட்டோ மொசைக் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், இது இருக்கட்டும் ஒரு பக்கமாக. ஃபைலில் போய்ட்டு ஆட்டோமேட்டட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கான்டாக்ட் ஷீட் டூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த பேக்ரவுண்டு மொசைக் எஃபெக்ட் வர்றதுக்காக நம்ம ஃபோல்டரில் ஃபோட்டோஸ்னு சொல்லி 25 இமேஜ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இமேஜ் சோர்ஸ் ஃபைலாக அதில் தரணும். ஓகேங்களா, யூஸ் ஃபோல்டர், நான் ஃபோல்டர் தான் வச்சுருக்கேன், அதனால் ஃபோல்டரு கொடுத்து நீங்கள் ஃபைல்ஸாகவும் கொடுத்துக்கலாம், டாக்குமெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள், அந்த ஃபைலை சூஸ் பண்ணுங்கள் எங்கே இருக்குன்ட்டு. நான் டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோஷாப்பில் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டேன். இப்போது சப் ஃபோல்டர், அதுக்குள்ளே நீங்கள் சப் ஃபோல்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் அப்படியே 25 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறமா இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன், இது வந்து பிக்சலாகவும் கொடுத்துக்கலாம் சென்டிமீட்டராகவும் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் இமேஜ் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க, வித்தும் ஹைட்டும். இமேஜ் வந்து இந்த சைஸில் தான் வருது, நான் இந்த சைஸ் கொடுத்துருக்கேன். ரெசல்யூஷன் வந்து 150 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பிக்சலில். அதுக்கப்புறம் கலர் RGB, அப்புறம் இதெல்லாம் கொடுத்துக்கோங்க, நார்மல் தான். ஃப்ளாட் அண்ட் ஆல் இமேஜ் அதை எடுத்து விட்ருங்க, டிக் எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா, ப்ளேஸ் வந்து அக்ராஸ் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காலம், இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை பாருங்கள், காலம்ஸ் வந்து 5 கொடுத்துருக்கேன், ரோஸ் 5 கொடுத்துருக்கேன். இது நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா கூட, இப்போது காலம் 5 ரோ 5 நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 இமேஜ் வரும். அதனால் தான் நான் 25 இமேஜ் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ 5 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை இமேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். அது இமேஜ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு 25 இமேஜ் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி காலம் 5 ரோ 5 கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்போது வெர்டிக்கல் அந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் ஆட்டோ ஸ்பேஸிங் அதை எடுத்து விட்ருங்க. அப்புறம் வெர்டிக்கல் வந்து 0, ஹாரிசான்டல் 0, அந்த ஸ்பேஸ்லாம் 0 கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ரொட்டேட் ஃபார் பெஸ்ட் ஃபிட், அதாவது இமேஜ் எந்த சைஸில் வச்சா பெஸ்ட்டாக ஃபிட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் ஆகும்போது அது சைஸ் மாறிக்கும், அதனால் நீங்கள் இங்கே டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதில் இது என்னென்னா, நீங்கள் இமேஜ் கொண்டு வரும்போது அதில் இருக்க கேப்ஷன், இமேஜ் நேம் என்னென்னு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ, இப்போ பாருங்கள் 1, 2, 3 போட்டிருக்கேன். இந்த 1, 2, 3 அந்த இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணி கொண்டு வரும்போது அதில் வந்துடும். இதெல்லாம் வேணாம், ஓகேவா, இவ்வளோ தாங்க, பார்த்துக்கோங்க நல்லா. பார்த்துட்டு ஓகே கொடுத்துருங்க, ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் டேபில் உங்களுக்கு அந்த இமேஜ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும், அதாவது கரெக்டாக உள்ள ஃபிட்டாக போயிட்டுருக்கோம். அது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், உங்களுடைய சிஸ்டம் கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகேங்களா, ஓகே. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ்லாம் உள்ளே ஃபிட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 25 இமேஜஸும் அதில் ஃபிட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் சைஸ் ஏதாவது மாற்றணுன்னா, இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, அதை நீங்கள் மாற்றணுன்னா இங்கே ஆட்டோ செலக்ட் இருக்குது பார்த்திங்களா. இப்போ இவ்வளோ இமேஜ் இருக்குது, அது எந்த இமேஜ் நம்ம போய் தேடுறது, அதனால் இப்படி ரைட் கிளிக் கொடுத்தும் செலக்ட் பண்ணிக்கலாம். 12 அப்படி இல்லைனா ஆட்டோ செலக்ட் கொடுத்தீங்கன்னா எந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நமக்கு இப்போ இது வேணாம். இப்போது 12 இமேஜில் நீங்கள் இது கிளிக் பண்ணிவிட்டு இந்த செயின் சிம்பிள் எடுத்து விட்ருங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த இதுக்குள்ளே இதை ஃபிட் பண்ணணும், அதனால் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் T கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட்டு, நல்லா கவனிங்க, ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட்டு கொடுத்துட்டு இழுத்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா, இப்படி தாங்க நம்ம அந்த இமேஜஸ்லாம் உள்ளே அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பேட்டர்னாக நம்ம மாற்றணும். ஓகேங்களா, அதுக்கு எடிட்டில் போயிட்டு மேலே பாருங்கள், ஆப்ஷனில் எடிட் டிஃபைன் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு இதில் என்ன பேர் போடுறீங்கன்னா, ஃபோட்டோ மொசைக். சும்மா நான் ஃபோட்டோ மொசைக் எஃபெக்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த பேட்டர்னுக்கு ஒரு நேம் வச்சாச்சு, ஃபோட்டோ மொசைக் எஃபெக்ட்னு. ஓகேங்களா, இப்போது நம்ம இந்த இமேஜ் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு போவோம். இந்த இடத்துல வந்துட்டு கீழே இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா பேட்டர்ன் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம அங்கே எடுத்து வச்சுருந்த அந்த பேட்டர்ன் வரும், நம்ம க்ரியேட் பண்ண பேட்டர்ன் வரும். அது நீங்கள் ஸ்கேலில் போய்ட்டு 100% இருக்குது, நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வேணால் கொடுத்துக்கலாம், 40, 20 எவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஒரு 25 இமேஜ் போட்டனால எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, நேச்சுரல் இமேஜ் எடுத்து போட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இமேஜ் வேணால் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 30% கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே தான் கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே அந்த பேட்டர்ன் வந்துச்சு, இங்கே பாருங்கள் எடுத்து விட்றேன், இந்த இமேஜ் தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த ஆப்ஷனில் பிளெண்டிங் ஆப்ஷன் மோடில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓவர்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கீழே உள்ள இமேஜும் மேலே உள்ள இமேஜும் மெர்ஜ் ஆகி உங்களுக்கு அந்த மொசைக் எஃபெக்ட் வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போது ஒன்றும் இல்லை, இப்போது இந்த இமேஜை நம்ம ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டிங்கன்னா நம்ம இதோட இமேஜோட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போ நான் மெயின் இமேஜை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டேன். மாற்றிட்டு இமேஜ் நல்லா பார்த்துக்கோங்க, மேலே இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஷேடோ ஹைலைட்ஸ் நல்லா பார்த்துங்க, ஷேடோ ஹைலைட்ஸ் அதை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் வரும். ஓகேங்களா, இந்த ஆப்ஷன் தான் வரும். நீங்கள் இன்னும் நிறைய ஆப்ஷன் வரணுன்னா இங்கே கீழே ஷோ மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிக் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துடும். இதில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. சும்மா கொடுக்குறேன், ஏதோ லைட்டாக சும்மா நான் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோ ஹைலைட் பக்கத்தில், அதை டபுள் கிளிக் தரேன். அதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் இமேஜோட பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, அதில் நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் மாற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மொசைக் எஃபெக்ட் வந்துச்சு. நான் சும்மா சாம்பிள் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்கள் இமேஜை பேக்ரவுண்டு அந்த பேட்டர்ன்லாம் எப்படி போடணும், எவ்வளோ இமேஜஸ் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.